தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. பல்வேறு நகரப்பகுதி மட்டுமல்லாமல் கிராமப்பகுதியிலையும் வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் கடந்த ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா 6000க்கு மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பெரிய சின்ன சின்ன நகரங்கள்லையும் சரி, சாத்தாங்குளம், பிளாத்திக்குளம், கோயில்பட்டி, எட்டயாபுரம் போன்ற பகுதிகளில் பூரா நம்ம இது மட்டும் இல்லாமல் கிராமப்பகுதியிலையும் வந்து இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த சவுத் கண்ட்ரோலில் வந்து 16 கேமராக்கள் இந்த நம்ம மெயின் ரோட்டில் பாளையங்கோட்டை ரோட்டில் வந்து போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக விவிடி சிக்னலில் ஏஎன்பிஆர் கேமராஸ் அப்படிம்பாங்க. ஏஎன்பிஆர்னால் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னைசிங் கேமரா. அதாவது அந்த கேமரா வழியாக அந்த வண்டி போச்சுனாலே அந்த நம்பரை வந்து கேப்சர் பண்ணி சேவ் பண்ணிடும். இப்போ நாளைக்கு எதையாவது வந்து நம்ம எதாவது அஃபென்ஸ் ஆகிட்டு போகுது அப்படின்றது, இப்போ விதிமீறல் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு குற்ற செயல் ஈடுபட்டு போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த நம்பரை வச்சு அதை என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள், அது எத்தனை மணிக்கு கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம அதை கண்டுபிடித்து விடலாம். இது ஒரு காஸ்ட்லியான கேமரா, அது இந்த ஸ்பான்சர்ஸ் மூலமாக போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல் வந்து முக்கியமான ஜங்ஷன் விவிடி ஜங்ஷன் மட்டும் கிடையாது, மற்ற இடங்களில் கோயில்பட்டி, விளாத்திக்குளம் போன்ற இடங்கள்லையும் இந்த மாதிரி கேமராக்கள் பொருத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. சார், இந்த சிசிடிவி கேமரா மூலமாக எத்தனை கேஸ்களும் இல்லை, பர்டிகுலராக நம்ம எத்தனை கேஸுன்னு நம்ம சொல்ல முடியாது. 90% வழக்குகள் வந்து நம்ம ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோயில்பேட்டில் கூட ஒரு மர்டர் நடந்துச்சு. மர்டர் நைட்டில் நடக்குது, நமக்கு யார் என்ன மோட்டிவ்னு தெரியல. 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸாக இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு சிசிடிவி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது 3 பேர் பைக்கில் போகிறாங்க. அப்போ தான் தெரியுது இது இறந்து போனவருடைய நண்பர்கள் அப்படின்ட்டு. உடனே நைட் ஒரு நைட்டாக 20 இரவாக அவங்களை உடனே பிடிச்சோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி சாத்தாங்குளம் அந்த தட்டார் மடம் பகுதியில் வந்து ஆடுகளை அந்த டாடா ஏஸ் வண்டியில் போட்டு திருடிட்டு போவாங்க. இதே மாதிரி சிசிடிவி கேமராவில் பிடிச்சி ஒரு டாடா ஏஸ் வண்டியையும் அந்த குரூப்பையும் பிடிச்சோம். இப்போ அந்த பகுதியிலேயே அந்த திருட்டே கிடையாது. ஸோ இதுபோல் எண்ணற்ற உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வந்து இந்த சிசிடிவி கேமரானால் பல வழக்குகள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏகப்பட்ட குற்றங்கள் வந்து குறைவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. சரி, அஃபென்ஸ் நடந்தால் சம்பவம் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் ரிவைவ் பண்ணி பார்ப்பீங்களா, இல்லை இயற்கையாகவே அதை நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலி வந்து இப்போ இதை நம்ம இங்கே கண்ட்ரோல் ரூமில் ஒரு ஆள் இருப்பார், ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இது வந்து மினிமம் வந்து 1 மாதத்துக்கு வந்து அந்த காட்சிகளை பூரா பதிவு செய்யக்கூடிய வசதி இருக்குது. சப்போஸ் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு, 10 நாளைக்கு முன்னாடி அதை பார்க்கணும்னா நம்ம ரிமைண்ட் பண்ணி அதுக்கு பார்த்துலாம், டெக்னீஷியனை வச்சு பார்த்துலாம். பட் கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒரு ஆள் இதுக்குன்னே உட்காந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது குற்ற நிகழ்வு நடந்தால் உடனே போய் பார்க்கலாம். நன்றி, ரைட், தேங்க்யூ.